அன்பானவர்களே, இந்த உலகத்துல பல புத்தகங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர்கிட்ட உங்களை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு தெரியுமா? நம்ம ஓட்டுற காருக்கு ஒரு மேனுவல் இருக்குது, நம்ம வாங்குற மிக்சிக்கு ஒரு மேனுவல் இருக்குது, நம்ம வாங்குற போனுக்கு ஒரு மேனுவல் இருக்குது. ஆனா கடவுள் உங்களை பத்தி ஒரு மேனுவல் வச்சிருக்கிறார். ஆமாங்க, ஒவ்வொருத்தரை பத்தியும் தனியா ஒரு மேனுவல் வச்சிருக்கிறார். God has already prepared a book for you. எங்க இருக்குதுன்னு கேக்குறீங்களா? அவர் கையில இருக்குது. அவர் தான் நம்மளை எப்படி உருவாக்கணும். ஒரு மேனுஃபேக்சரருக்கு தெரியும் எதுக்காக இந்த லைட் இருக்குது, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது, இந்த லென்ஸுக்கு ஏன் இந்த திருகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க, போன்ல எங்க தொட்டா ஆன் ஆஃப் வால்யூம் பட்டன் எங்க, எதற்காக இந்த இடத்துல இது இருக்குதுன்றத அதை டிசைன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அவங்களால தான் மேனுவலை கிரியேட் பண்ண முடியும். உங்களை பத்தி கடவுள் ஒரு மேனுவல் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கை எங்க போகணும், எதற்காக உங்களுக்கு இந்த தாளந்து கொடுத்தாரு, எதற்காக உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்றேங்க, உங்களை பத்தி அவர் ஏற்கனவே எழுதி, God has already written about you. He has a book, he has written all the plans he has for you. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னா நம்மளை கத்துற உருவாக்கும் போது பிளான் இல்லாமல உருவாக்குவாரு? We are not an afterthought. We are a pre-planned God's conception. We were conceived by God. நம்ம அம்மா வயித்துல நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய மனசுல நம்ம உருவாகிட்டோம். ஆகவேதான் சங்கீதம் 139:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த எல்லா நாட்களை குறித்ததான காரியத்தை உம்முடைய புஸ்தகத்துல நீர் எழுதி வைத்திருக்க. God has already written everything. நீங்க யாரை பார்க்கணும், எங்க படிக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், எந்த வீட்டில் வாழணும், உங்களுக்கு குழந்தைகள் எவ்வளோ பிறப்பாங்க, என்ன கலரில் இருப்பாங்க, என்ன தலைமுடி கலர் இருக்கும், கண்ணுடைய கருவிழி கலர் என்ன இருக்கும், God has pre-planned then wife here. Jeremiah 29:11 says, For I know the plans I have for you. Plans to give you hope and a future. அவர் ஏற்கனவே புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருங்க. I want to prophetically speak to you. இந்த புத்தகம் உங்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்திருக்கிறார். இதை தேடி வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக மாறிவிடும். You are written in the book of God and God loves you and God has a plan for you. இன்னைக்கு உங்களுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். உங்களை பத்தி கடவுள் வச்சிருக்க திட்டம் தோல்வி அடையாது. என்னைக்கோ மறிக்க வேண்டிய என்ன ஆண்டவர் உயிரோட வச்சு நீங்க உங்ககிட்ட பேச வச்சிருக்காருன்னா என்னை பத்தி அவர் எழுதி வச்சிருக்கிறார். இவன் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை சொல்லணும், நல் வார்த்தைகளை ஷேர் பண்ணணும்னு God had a plan for me. That is why I'm alive today. உங்களை பற்றியும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has a plan. Today, go find that plan and live that purpose. May the Lord bless you abundantly. Today, God has written about you and He will fulfill what He has written. God bless you. Have a wonderful day.